வின் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது வந்து யுவர்ஸ் எப்படி சொல்றது, ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன், 5:00 to 6:00 இந்த டைத்துக்காக. ஸோ திஸ் இஸ் யுவர்ஸ் ஒன் ஒன்லி ஃபேவரட். ஸோ இது நம்ம ஏரியா, ரைட்? ஓகே, இது நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அது தற்காலிகமாக தான். ஸோ வந்து நேற்றைய மேட்ச் வந்து பார்த்தோம்னா, இது நம்ம ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி நம்ம ஷோஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய மேட்ச், இன்றைய மேட்ச் இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நேற்றைய மேட்ச் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாலு மேட்சோட கம்பேர் பண்ணும்போது நேற்றைய மேட்ச் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்மாராக போயிட்டு, கொஞ்சம் அதாவது கிளைமேக்ஸ், மற்றபடி ஒரு கமர்ஷியல் படத்தில் வர மாதிரி கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய மேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பேக் கொடுத்த கேன் வில்லியம்ஸ் வந்து சூப்பராக இன்னிங்ஸ் ஆனாரு. ஸோ வந்து நேற்றைய மேட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், வெனியூ பார்த்தீங்கன்னா அபுதாபியில் நடந்திருக்கு. டாஸ் ஜெயிச்சது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பேட்டிங் கூட அவங்களே தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ, ஜானி பேர்ஸ்டோ 53 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, டேவிட் வார்னர் 45 ரன் அடிச்சிருக்காரு. ஜானி பேர்ஸ்டோ டேவிட் வார்னரோட காம்பினேஷன் வந்து இது வரைக்கும் வந்து எல்லா ஐபிஎல் சீசனில் கிட்டத்தட்ட 3 சீசனில் வந்து நல்லா கிளிக்க இருக்கு. அதே போல் வந்து நம்ம ஃபஸ்ட் 2 மேட்ச்சில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிக்கலனா கூட வந்து இந்த மேட்ச்சில் வந்து கிளிக் ஆனால் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்ட் கிடச்சிருக்கு ஓப்பனிங்கில். ஸோ அதனால வந்து அடுத்த வர பேட்ஸ்மேனுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேன் வில்லியம்சன் 41 ரன் அடிச்சிருக்காரு. 41 ரன் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் எடுக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்தது டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஏன்னா வந்து கேன் வில்லியம்சன் வெறும் மெயின் பேட்ஸ்மேன் தான். இப்போ ஒருவேளை வந்து முகமது நபி எடுத்திருந்தா கண்டிப்பாக ஒரு போலிங் போட்டிருப்பாரு. அதனால வந்து முகமது நபி எடுக்கணும்ட்டு பார்த்துருந்தாங்க டீம் மேனேஜ்மெண்ட். ஆனால் வந்து கேன் வில்லியம்சன் வந்து லாஸ்ட் மினிட்ல எடுத்தனால ஒரு பெரிய நல்ல டெசிஷன் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து அந்த டெசிஷனால வந்து 41 ரன்ஸ் வந்து குவிக்க ரன்ஸ் வந்தது. அதே போல் 180 ரன்ஸ் வந்து தான் நல்லா இருந்திருக்கும் நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் வந்து 180க்கு கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனாலும் வந்து கேன் வில்லியம்சன் குவிக்காக வந்து ஆனால் வந்து அந்த ஸ்கோர் அளவுக்கு போயிருக்கு. ஸோ டோட்டல் கேன் வில்லியம்சன் அந்த ஒரு அதிரடியில் இறங்கலை அப்படின்னா அந்த 170-160 சம்திங் இதுவுமே 162/4 அதுவுமே இருக்குமான்றது தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க ரொட்டேட் பண்ணி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ 162/4 இருந்தது 20 ஓவர் ஸ்கோரில். ஸோ அதனால வந்து கேன் வில்லியம்சனுக்கு பெரிய கிரெடிட் சொல்லணும். ஏன்னா அவங்களால தான் 41 ரன்ஸ் கூட இருக்குது. அது முன்னால் காலரை பார்த்து அடுத்தது பார்த்துருக்கோம். வணக்கம், இது நம்ம ஏரியா. ஜெயிப்பாங்களா இல்லையான்ட்டு அந்த டவுட் வந்திருக்கா? இல்லண்ணா, நல்ல டீம் தான். கேன் வில்லியம்சன் வேற நல்லாதான் பேசியிருந்தோம், நீங்க கால் பண்ணீங்க. ஓகே, இன்னைக்கு மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு கன்ஃபார்ம் ராஜஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மேட்ச் சூப்பரா ஆடி இருக்காங்களே. சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஸ்டீவன் ஸ்மித்தா இருக்கட்டும், சோ பயங்கரமான ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்குது. அந்த லைன் அப்ல நீங்க யார் வந்து சைன் பண்ணுவா நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து புரியல, ஸ்மித்தா? சூப்பர், ஸ்மித்ன்றது வந்து பாத்தீங்கனா ஒரு டீசன்டான ஒரு கணிப்பு தான் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நன்றி நண்பா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஓகேவா? டெல்லி கேபிட்டல்ஸோட போலிங் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ரபாடா வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார், 2/21. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ரா 2/35 எடுத்திருந்தாரு. அமித் மிஸ்ரா அஸ்வினோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். ஆனால் அஸ்வின் வந்து நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா அஸ்வின் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பார்த்தா. ஆனால் அமித் மிஸ்ரா திடீர்னு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்தனால வந்து அமித் மிஸ்ராவோட டேலண்ட் இங்கே தெரியுது. ஸோ இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து நம்ம நிறைய எதிர்பார்த்தோம், லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் ஸ்பின் போலிங் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து லெஃப்ட்டில் ஸ்பின் பண்ணி, அதாவது அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அந்த ஆங்கிளே வேற மாதிரி இருக்கும். அதே போல் அந்த அமித் மிஸ்ராவோட கூகுளி ஸ்டாக் டெலிவரி வந்து கரெக்டாக காம்பினேஷன் நல்லா இருக்கும் பார்த்தோம். ஆனால் வந்து அக்ஷர் பட்டேல் நேற்று பிறந்து கட்டாங்க பேட்ஸ்மேன். அதனால வந்து இப்போ ஒருவேளை அஸ்வின் வந்தால் கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அக்ஷர் பட்டேலும் பேட்டிங் ஆடுவார், அஸ்வினும் பேட்டிங் ஆடுவார். கண்டிப்பாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு ஒரு அக்ரஸிவ் பேட்டிங்ன்ற கம்பேர் பண்ணும்போது அஸ்வினோட அக்ஷர் பட்டேல் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் இதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் வந்து அஸ்வினோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அஸ்வின் வேற லெவல் சொல்லிக்கலாம். ஆஃப் அண்ட் லெக் ஸ்பின்னோட காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். அஸ்வின் ஆஃப் ஸ்பின், அதே போல் வந்து அமித் மிஸ்ரா லெக் ஸ்பின். ஸோ அஸ்வின் வந்து தூசரா கேரம் போல் எல்லாமே வந்து வேரியேஷன் வச்சிருக்காரு. அதே போல் அமித் மிஸ்ரா வந்து கூகுளிலாம் வச்சிருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல் ஒருவேளை ஆடதான் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த மேட்ச் அஸ்வின் வரத்துக்குள்ளே வந்து ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணால் வந்து கண்டிப்பாக ஒரு காம்படிஷன் இருக்கும் போலிங் அட்டாக்ல. ஸோ அடுத்த நம்ம வந்து அப்துல் சமாத் பற்றி பேசுவோம். நேற்று வந்து 12 NOT OUT ஃபர்ஸ்ட் பாலே வந்து 6 அடிச்சார் அவர். அவரோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு ரஞ்சி ட்ரோஃபி ஆடிட்டு இருக்காரு. அப்துல் சமாத் வந்து அவர் செலெக்ஷன் இந்த ஐபிஎல் செலெக்ஷன் ஆரம்பனால வந்து பிவிஎஸ் லக்ஷ்மன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கோச் கிட்ட கேட்டிருந்தாங்க போல யார் வந்து உங்கள் டீமில் நல்லா ஆடுவாங்கன்ட்டு. உடனே வந்து
அந்த கோச் தயக்கமே இல்லாம வந்து அப்துல் சமாத் சொன்னார் பேர். அதுக்கப்புறமா அவரோட ஹிஸ்டரியே மாறிச்சு. அவர் சரித்திரம் என்ன பாத்தீங்கன்னா, அப்துல் சமாத் வந்து இப்போ வந்து ஒரு இம்பாக்ட் பேட்ஸ்மேன் சொல்லிக்கலாம் சன்ரைசர்ஸ்க்கு, அடுத்த வரும்போது ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் கூட சொல்லிக்கலாம். ஸோ அடுத்தது அப்துல் சமாத் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் பாத்துக்கலாம். ஓகே, அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஃபியூச்சர் இப்ப பார்க்கும்போது ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப் இந்தியா நமக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கு. படிக்கல் இருக்காரு, சஞ்சு சாம்சன், இப்போ வந்து அப்துல் சமாத் பவுலிங்ல பொறுத்தவரையும் பார்த்தோம் இருக்காரு. அதே நடராஜன், நேற்று நடராஜனோட பவுலிங் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும். ஆமா, விஜய் சங்கர், வாஷிங்டன் சுந்தர் எல்லாரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வேர்ல்டு கப் கண்டிப்பா இந்தியா எடுத்துருவாங்க. கண்டிப்பா தாராளமா ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பாத்துற வேண்டியதான். அதுக்கு முன்னால ஒரு கால் பார்த்து கண்டிப்பா. வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ, வணக்கம், இது நம்ம ஏரியா. யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மிதுன் சைராம். எங்க இருந்து பேசுறேன்? குடுவாஞ்சேர்ல இருந்து. ரைட், ஓகே. ஷோ ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்களா? ஆ, பாத்துட்டு இருக்கேன். சரி, ரைட், ஓகே. சொல்லுங்க, இன்னைக்கு மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நேத்து மேட்ச் பாத்தீங்களா? இல்ல. இல்ல, உங்களுக்கு கிரிக்கெட்ல ரொம்ப ஃபேவரட் பிளேயர் ஷோ பாத்தீங்களா? இது நம்ம ஏரியா, நம்ம ஷோ பாத்தீங்களா இல்லையா? நேத்து மேட்ச் பார்க்கலனா ஷோ பாத்தீங்களா? ம், பார்த்தனே. ஷோ பார்த்துட்டு மேட்ச் பார்க்கலையா? மேட்ச் பார்க்க டைம் இல்ல. மேட்ச் பார்க்க டைம் இல்ல. கண்டிப்பா நான் ஷோ மட்டும் பாத்துற வேண்டியதுதான். நாங்க எல்லாமே வந்து கவர் பண்ணுவோம். ப்ரீவியூ, ரிவ்யூ எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஆமா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க. சோ உங்க மேட்ச் பாக்கலனா கூட நம்ம ஷோ பாத்துறாங்க. ஆமா, கண்டிப்பா அதை நம்ம எல்லாமே கவர் பண்றோம். ரிவ்யூ, அப்புறம் ரிவ்யூ ப்ரெடிக்ஷன் எல்லாமே கவர் பண்றதுனால கண்டிப்பா இந்த ஷோ பாருங்க. பார்த்து நீங்க வந்து கால் பண்ணிட்டு நீங்க உங்களை அபிப்ராயம் சொல்லலாம். அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் பார்த்துக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஷிகர் தவன் 34 ரன்ஸ், அவர் தான் ஹையஸ்ட் அடிச்சிருந்தார் போல. அடுத்தது ரிஷப் பந்த் வந்து 28 ரன் அடிச்சிருக்காரு, அதுல வந்து 2 சிக்ஸ் ஒரு 4 அடிச்சிருக்காரு போல. அடுத்தது ஹெட்மேர் 21 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அதுல 2 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அவங்க டோட்டல் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 147/7 20 ஓவர்ஸ்ல. சோ அதனால வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து 15 ரன்ஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் விக்டரி அப்படின்னு சொல்லணும். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கேன் வில்லியம்சன் கம்பேக் குடுக்கல, ஒரு அந்த பேட்டிங் பெர்ஃபார்ம் குடுக்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய இது. நான் எனக்கு தெரிஞ்சு என்ன பாத்தீங்கன்னா, இந்த டீம் ஃபுல் டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜானி பேர்ஸ்டோ, அப்புறம் வந்து டேவிட் வார்னர். ஜானி பேர்ஸ்டோ ஓகே, அவங்க பேட்டிங் லைன் ஓப்பே, பட் ரெகுலரா பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யூஸ்வலா பார்த்ததுக்கும் நேத்து பார்த்து நிறைய டிஃபரெண்ட் இருந்தது. வார்னர் இறங்கினாரு அப்படின்னா பவர் பிளேல 50+60 சில அப்சர்வேஷன் என்னன்னா, டேவிட் வார்னர் ஸ்டார்டிங்ல நல்லா ஃபாஸ்ட் ஆடினாரு, பேர்ஸ்டோ ரொம்ப ஸ்லோவா ஆனாரு, டச்சே இல்லாம இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பேர்ஸ்டோ வேற ஒரு கேட்ச் கொடுத்தாரு, நாட்டே போலிங்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேட்ச் டிராப் பண்ணிட்டாரு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் போச்சு. அதனால வந்து ஹாஃப் சென்ச்சுரி வச்சிருக்காரு. இல்லைன்னா வந்து பேர்ஸ்டோட ஃபார்ம் அப்படியே வந்து லோவாயே இருந்திருக்கே போயிருக்கும். அதனால வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. சார், காலர் பார்த்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம், இது நம்ம ஏரியா. ஆ சார், இங்க திருப்பூர்ல இருந்து தினேஷ் பேசுறேங்க சார். திருப்பூர்ல இருந்து தினேஷா? நல்லா இருக்கீங்க தினேஷ்? ஃபைன் நேத்து போவா இருக்கோம். சொல்லுங்க, நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோட கேட்ச் வந்து டிராப் பண்ணிட்டார் ஸ்ரேயஸ் ஐயர். அதனாலே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் வந்து கம்மி ஸ்கோர்ல இருந்து திடீர்னு வந்து அவர் ஹாஃப் செஞ்சுரி வரைக்கும் போயிருக்காரு. இல்லைங்க சார், ஆக்சுவலா டெல்லியில பேட்டிங் ஆர்டர் 3 விக்கெட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுங்க சார். டெல்லியில பேட்டிங் ஆர்டர் இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றீங்களா? ஆமா, இப்ப ரகானே எல்லாம் வெளியில தான் இருக்காரு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அஜங்கிய ரகானே. அதே போல நீங்க, அதே போல போலிங்ல பாத்தீங்கன்னா ரஷீத் கான் நட்ராஜன் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு நேத்து சார்? அதுதான் சார் அவங்களோட டெஸ்ட் பாயிண்ட். புவனேஸ்வரோட நட்ராஜன் எது நல்லா பண்ணியிருந்தாருன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப நன்றி தினேஷ் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க. அதே மாதிரி நடராஜன் அவர் வந்து ஒரு ரிதம் அந்த பவுலிங்ல அப்பா அந்த பேஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு பயங்கரமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மாதிரி இருந்தது. இல்ல நேத்து கண்டிப்பா, கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நேத்து மேன் ஆஃப் த மேட்ச் கூட வந்து ரஷீத் கான் தான். ஆமா, ரஷீத் கான் வந்து 3 for 14 எடுத்திருந்தாரு. அவருக்கு வந்து காம்போ பாத்தீங்கன்னா நடராஜன் செம்ம காம்பினேஷனா போச்சு போல. நடராஜன் வந்து 1 for 25 எடுத்தாலும் சரி, வந்து இம்பாக்ட் செம்மையா இருந்துச்சு, வேற லெவல் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ரஷீத் கான் வந்து இங்க இருந்து ரன்ஸே கொடுக்க மாட்டேன்றாரு, விக்கெட்ஸ் வேற 3 விக்கெட்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தார். அதே போல நடராஜன் கூட அந்த பக்கத்துல இருந்து போலிங் போடும்போது எல்லா போல் வந்து விக்கெட் உள்ள மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷன் ஒரு மாதிரியா தான் இருந்தது. பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் சொல்லிக்கலாம். இந்த ஐபிஎல் பேட்டிங் ஆர்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்பர் 7 நம்பர் 8 வரைக்கும் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போலிங் அட்டாக் நம்ம நடராஜன் தமிழ்நாடு பிளேயர் வந்து இந்த மாதிரி டீம் காடுறப்ப சன்ரைசர்ஸ் காடும் போது வந்து அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே வந்து வேற ஐபிஎல் ஆடி இருக்காரு. அதே போல வந்து
இவர்கிட்ட கத்துக்கிற ரஷீத் கான் கிட்ட கத்துக்கிறது வந்து பெரிய விஷயம் தான் சொல்லிக்கலாம். அதே போல வந்து புவனேஸ்வர் குமார் 2 for 25 சம போலிங். நான் ஸ்டார்டிங்ல புவனேஸ்வர் குமாரும் சீசன்ல கம்பேக் கொடுத்திருக்காரு. இது வரையும் விக்கெட் இருந்தாலும் ஒன்னு சைன் பண்ணல. ஆமா எதுவுமே சைன் பண்ணல. இந்த மேட்ச்ல நேத்து பாத்தீங்கன்னா ரன்ஸே கொடுக்கல. ஒரு எல்லாமே டாட் பால் டாட் பால் டாட் பால் போட்டு இருந்தா 2 for 25 வந்து அட்டகாசமான போலிங் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து விக்கெட்டும் 2 விக்கெட் டக்கு டக்குனு டாப் ஆர்டர் விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்கன்னா. பிருத்வி ஷா விக்கெட் எடுத்தாரு. அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மேட்ச் வந்து சரிசமமா போக போகுதுன்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா வந்து பிருத்வி ஷா வந்து விக்கெட் எடுக்காம இருந்தா கண்டிப்பா வந்து இந்த காம்பினேஷன் வந்து அவங்க ஒர்க் அவுட் ஆகி மேபி அந்த ஸ்கோர் வந்து போயிருக்கலாம், வேற லெவலுக்கு போயிருக்கலாம். பவர் பிளேல வந்து ஒரு கம்பேக் கொடுத்து விக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. புவனேஸ்வர் குமார் வந்து அந்த ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார்முக்கு வந்துட்டா சொல்லலாம். அதுக்கு போல வந்து இப்போ கலீல் அகமது கூட வந்து ஓரளவுக்கு சுமார் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு சொல்லிக்கலாம். 1 for 43 எடுத்திருந்தாரு. அவருக்கு வந்து போட்டியா கூட நிறைய பேர் இருக்காங்க. சந்தீப் சர்மா எல்லாம் இருக்காங்க. சோ அவங்க மேபி கூட வந்தாலும் வந்துடலாம். ஆனா கலீல் அகமது வந்து லெப்ட் ஆர்ம் போலிங்னால வந்து ஓரளவுக்கு இம்பாக்ட் இருக்கு புவனேஸ்வர் குமார் கூட போலிங் போடுறதுக்கு. ஆனா ஓவரால் பாத்தீங்கன்னா ரஷீத் கான் நடராஜன் காம்பினேஷன் வந்து வேற லெவல் சொல்லிக்கலாம். விக்கெட்ஸும் வந்து எடுத்தாங்க, ரன்ஸும் கொடுக்கல. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் மேன் ஆஃப் தி மேட்ச். இந்த மேட்ச் அதாவது மேன் ஆஃப் தி மேட்சையும் தாண்டி இந்த மேட்ச்ல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நீங்க யாரோ சொல்லுவீங்க? அவங்க யாரோட பெர்ஃபார்ம் வந்து நீங்க ரொம்ப லைக் பண்ணி பாத்தீங்க ஓவரால் எஸ்ஆர்எச் பிளஸ் டிடி? நான் ரெண்டு விதமா சொல்றேன். ஒண்ணு வந்து இந்தியன் பிளேயரை பாத்துக்கலாம். இந்தியன் பிளேயர் பாத்தீங்கன்னா நடராஜன் கண்டிப்பா. சரி மொத்தமா இந்த மேட்ச்ல வந்து பேட்டிங் கம் போலிங்ல பாத்தீங்கன்னா நடராஜன். அதே போல வந்து இந்த மேட்ச்ல வந்து ஃபாரின் பிளேயர் ரெண்டு பிளேயர் சொல்லிக்கலாம். பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ கொடுத்து அவர் சான்ஸ் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்ரேயஸ் அய்யர் டிராப் பண்ணிட்டாரு. அதே போல வந்து போலிங்ல ரஷீத் கான். ரஷீத் கான் யார் எதுன்னு சொல்ல தேவையில்லை. இது இங்க ரெண்டு பேர் மொத்தமா மூணு பிளேயர்ஸ் வந்து ஃபாரின் அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ். சோ நேத்து மேட்ச் பார்த்தாச்சு. இன்னைக்கு மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கேகேஆர் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா எல்லா டீமுக்கும் சிம்ம சூப்பனமாக தான் இருந்திருக்காங்க. பேட்டிங் லைனை பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும் லாஸ்ட் டைம் செஞ்சுரி போட்டது. ஆமாம் யார் பயங்கரமான ஒரு பேட்ஸ். எங்கே இருந்து நீங்கள் வந்தீங்க? நம்ம ராகுல் டெவாட்டியை பற்றி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நடக்கப்படுற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்க போது 7:30 இந்தியன் டைமிங்கில் ஸ்டார்ட் ஆக போகுது. பென் ஸ்டோக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இங்கிலாந்துல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த இந்த அக்டோபர் 1st வீக்குள்ள அவர் வந்து திருப்பி வந்துடுற மாதிரி இருக்கு டீமுக்கு. அதே போல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெய்தேவ் உன்னட்கட் அப்புறம் வந்து ஏரோன் ஃபின்ச் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. அதனால வந்து இந்த ரெட்வேட் பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உங்க ரெண்டு பேரும் வரைக்கும் 21 போட்டிகள்ல மோதி இருக்காங்க. 10-10 போட்டி ஆளுக்கு சரிசமமா பிரிச்சிருக்காங்க. பங்கு பிரிச்ச மாதிரி வீட்டுல வந்து தோசை பங்கு பிரிச்ச மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து 50% வந்து ரெண்டு பேருக்கும் இந்த யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் லீடிங்ல போயிருவாங்க அப்படின்னா கரெக்டான ரேஷியோ எழுதுறாங்க. ரெண்டு டீமும் சமபலம் வாய்ந்த அணி அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியும். கண்டிப்பா நம்ம டீமை பார்த்தப்போ வந்து நம்ம பார்த்துலாம் எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன மாதிரி வீக்னஸ் இருக்குன்னு பார்த்துலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 10-10 மேட்சஸ் வந்து தலா ஒரு டீம் ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் சொல்லிருக்கலாம். இது காம்படிஷன் வந்து வேற, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது வந்து நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்சும் த்ரில்லிங்கா இருக்கும். ஓகே இந்த ஆரஞ்சு கேப் ஹோல்டர் பாத்திரலாமா? ஆமா கேஎல் ராகுல் வணக்கம். இது நம்ம ஏரியா. வணக்கம் சார். நீங்க பேசிட்டு கேட்டேன். இப்போ என்னன்னா நேத்து வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ணவர் வந்து நம்ம ஊர் நடராஜனும் இவனும் ரஷீதும் தான். ஈவன் வந்து இவரு புவனேஷ்குமார் நல்ல பவுலரு, ரெக்கார்ட் பிரேக் நான் ரொம்ப பார்த்தது இல்ல. பட் இருந்தாலும் அவர் வந்து என்னன்னா நிறைய பேர் ட்ராக்ல ஒரே நாள்ல வந்து நிறைய விக்கெட் கான்சிக்யூட்டிவா அவர் நிறைய எடுக்கிறாரு. பட் எந்த முக்கியமான மேட்சும் அவர் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணதே எனக்கு வந்து எனக்கு என் நாலேஜுக்கு எனக்கு ஐடியா தெரியல. மேபி அவர் வந்து நல்ல ஒரு ட்ராக்கர் ட்ராக் போலரா இருக்கலாம், ஒரு ரெக்கார்ட் போலரா இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து கம்பேர்ட் டு நடராஜன் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புவனேஷ்குமார் வந்து கொஞ்சம் ஒரு 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 வருஷம் பிலோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து ரெகுலரா வந்து நிறைய விக்கெட் எடுக்கிறப்ப அவர் நிறைய எடுப்பாரு. ஒரு எந்த இம்பார்ட்டன்ட் மேட்ச் வரப்போ அந்த அவருக்கு அவருடைய ரெக்யர்மெண்ட் தேவைங்கிறப்போ அவர் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாரு. அது அந்த மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன். என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்து சீம் போலர். சீம் போலர்னால வந்து பாத்தீங்கன்னா பிச் வந்து எப்படி சீம்க்கு வந்து வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப நடராஜன் வந்து ஸ்கில் பேஸ்ட் போலர். ஸ்பின்னர்னா ஸ்கில் ஃபுல்லா ஸ்கில் தான். எப்படி வந்து ரிஸ்ட் டர்ன் பண்ணுவாங்க, எப்படி வந்து ஆங்கிள் வந்து போடுவாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து ஃபிளாட் பிச்சில் கூட ஸ்பின் பண்ணலாம். ஸ்பின் பிச் இல்லாமல் வந்து ஃபிளாட் பிச்சில் கூட ஸ்பின் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து சீம் போலிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீம்க்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். சீமில் பார்த்தீங்கன்னா பவுன்ஸும் வந்து இருக்கணும்.
இந்த மாதிரி பிச்சில் வந்து யூஏஇல ஆடுற பிச்சு ஷார்ஜா துபாய் அப்புறம் அபுதாபில வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பவுன்ஸ் எடுக்கவே இருக்காது. அதனால வந்து இப்போ பேஸ் போலர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் என்னன்னா சுத்தமாக பவுன்ஸே இல்லை. எவ்வளோதான் நீங்கள் லைன் அண்ட் லென்த் போட்டாலும் சரி அது வந்து பழம் மாதிரி வரும், பேட்டிங் வந்து ஆடுறதுக்கு நல்லா இருக்கும், டிரைவ்ஸ் ஆடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து புது பால் எப்படி யூஸ் பண்ணுவாங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது புவனேஸ்வர் குமார் மேலே, என்ன இன்ஜுரிஸ் இருக்குது இதெல்லாம் கூட பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்து திடீர்னு வந்து நம்ம வந்து புவனேஸ்வர் குமார் மேலே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணால் கூட கஷ்டம் தான். ஏன்னா வந்து அவரோட இன்ஜுரி எப்படி இருக்கும், நிகழ்ச்சி எப்படி இருக்குது, அதே போல் வந்து சீம் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே பார்த்துருக்கோம். கண்டிப்பாக புவனேஸ்வர் குமாரோட வந்து டாப் பெர்ஃபார்ம்லாம் நான் பார்த்துருக்கோம். ஒரு 3 வருஷத்துக்கு முடியலாம் பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமாரை பார்த்தாலே ஆப்போசிட் பிளேயர்லாம் நடியும் போய் நின்று இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிச் எப்படி இருக்குன்னு தான் பார்த்து தான் சொல்ல முடியும். கலர்த்தங்களா இல்லை கண்டிப்பாக. வணக்கம், இது நம்ம ஏரியா. வணக்கம், ஹலோ. ஆ வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க கால் பண்றீங்க? ஷாக்லமித் ஃப்ரம் ஓல்ட் வாஸ்மன் சென்னை. ஆ சொல்லுங்க சார், இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு மேட்ச் கன்ஃபார்ம்டு ராஜஸ்தான் ராயல்ஸ். அது அதோட ரீசன் என்னன்னா கேப்டன்ஷிப். இப்போ நம்ம போன மேட்ச்ல பாத்தீங்கன்னு வந்துச்சீங்கன்னா என்ன ஒரே தப்பு, அந்த டைம்ல முருகன்ற ஒரு போலரை நம்ம கேப்டன் வேஸ்ட் பண்ணதுனால வந்த டிஃபென்ஸ் தான் இது அப்படின்ற கருத்து என்னோடது. இன்னொன்னு சார், ஒரு நிமிஷம். அப்பராஜித் இந்திரஜித் ரெண்டு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஆட ஆரம்பிச்சு ஆட லெவலுக்கு வந்தாங்க. அதே போல வந்து இந்தியன் டீம் கூட அப்பராஜித் கூட ஆட வந்தார் போல. அவங்க வந்து என்ன திடீர்னு வந்து இந்த சீன்லயே வந்து காணவில்லை. அதுவும் அது வந்து ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தே ஆனும் அந்த மாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து. இல்ல அது அதே மாதிரி ஜெகதீஷன் ஒரு பிளேயர் இருக்காரு எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஒரு நான் ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சிருந்து ஒரு ஸ்பாட்ல இருக்காரு, பெஞ்சில் தான் உட்காந்துருக்காரு. எப்ப உள்ள ஒரு வாழ் தெரியும் பர்பிள் கேப் ஹோல்டர் அவங்களை பாத்திரலாம், ஆரஞ்சு கேப் பார்த்து பர்பிள் கேப் பார்த்தலாம். ரபாடா இந்த பையனுக்கு தாங்க வேலை, எல்லா சீசனும் பர்பிள் கேப் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. சோ அடுத்து யார் பாத்தீங்க அப்படின்னா முகமது ஷமி. சோ நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு இந்தியன் போலர் இப்போதைக்கு ஃபார்ம்ல இருக்கவரு. 7 மேட்ச் விளையாண்டுருக்காரு, எக்கனாமிக் எல்லாம் வச்சிருக்க பத்தியா 7.45. அடுத்தது சுட்டி குழந்தை சாம் கரன். சோ இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் காலேஜ் முடிச்சு வருஷம் மேட்ச் விளையாடுவாங்க நினைக்கிறேன். சோ நல்லா லாஸ்ட் நல்லா ஒரு எப்படி சொல்றது சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூப்ளெக்ஸ் ஒரு சைடுனா லூஸ் பால் ஷார்ட் பிச் பால் நிறைய போட்டனால வந்து கண்டிப்பா வந்து ஒரு அடி வந்துருக்கு. அதே போல வந்து அந்த பால் அந்த பிச்சில் வந்து சீமே இல்லை. இவ்வளவுதான் நீங்க போட்டாலும் வந்து பவுன்ஸ் இல்லாம போறனால வந்து பேட்ஸ்மேனுக்கு ஒரு சாதகமா இருக்கு. சரி, நம்ம காலர் பார்த்து கண்டினியூ பண்ணலாம். வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் வணக்கம் சார், நான் திருநாமல்ல இருந்து சதீஷ் பேசுறேன். சதீஷ் சொல்லுங்க. சதீஷ், ஆமா சார், நேத்து மேட்ச் பாத்தீங்களா? ராஜஸ்தான்
ராஜஸ்தான். அப்ப கொல்கத்தா தான் சார் ஜெயிக்கணும். கொல்கத்தா தான் ஜெயிக்குமா? இங்கி பிங்கி பாங்கி போட்டு சொல்றீங்க, ஏதாவது சொல்றீங்க நீங்க கொல்கத்தா வின் பண்ணுங்க. தினேஷ் கார்த்திக் சார், அது வந்து எனக்கு அவங்க வந்து போன சீசன்ல வந்து நல்லா விளையாடினாங்க, அவங்களால வர முடியாம போயிடுதான். இந்த சீசன்ல நல்லா விளையாடுவாங்க ஒரு நம்பிக்கை சொல்றேன் சார். ஆல்ரெடி நல்லா விளையாண்டு ஒரு டீம் இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்க விளையாடுறாங்க, அவங்க எல்லாம் ராஜஸ்தானும் ஜெயிக்கணுன்றதுல நம்ம கொல்கத்தா ஜெயிச்சா நல்லா இருக்கும் நான் சொல்றேன் சார். ராஜஸ்தானும் ஜெயிக்கணும், கொல்கத்தாவும் ஜெயிக்கணும், யாருக்கும் வர வச்சிருக்கோம் போது போல கிரிக்கெட் தான் ஜெயிக்கும் நினைக்கிறேன். பாத்துடலாம் அதுவும் வந்து சார். அடுத்து நம்ம வந்து இதை பாத்துடலாம், இந்த போலிங் வந்து ஆரோன் பிஞ்சும் அதே போல வந்து ஜெயதே உன்னட்கடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அதே போல வந்து இப்போ லேட்டஸ்ட் என்ன நடக்குதுன்னா காஸ்ட்லியஸ்ட் பிளேயர்ஸ்க்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, பிரஷர் அதிகமா இருக்குன்னு பேசுறாங்க. பியூஷ் சாவ்லா ஒருத்தர் எடுத்தாங்க, அவர் ஓவர்ல என்னடி அடிக்கிறாங்க. ஜெயதே உன்னட்கடுக்கும் சரி, இல்லைன்னா வந்து பென் ஸ்டோக்ஸ் இருந்தாலும் சரி, வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் பிளேயர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பெரிய பிரஷர் நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கேகேஆர் வந்து விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பாத்துடலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் வந்திருக்காரு. ஜாஸ் பட்லர் வந்து இன்னைக்கு அதாவது அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆடினாலும் 4 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆனாங்க, 4 ரன்ஸ் அடிச்சாரு. அப்படியா? ஆமா, 4 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதனால வந்து இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஏனா வந்து கண்டிஷன்ஸ்லாம் அவருக்கு வந்து ஒத்து வந்திருக்கும். அடுத்து வந்து ஸ்டீவன் ஸ்மித் நல்ல கிளிக் எடுக்கப்ல ஓபனிங்ல. அடுத்து வந்து சஞ்சு சாம்சன் பத்தி சொல்லவே வேணாம். நம்ம கண்டிப்பா ஒன் டவுன் பேட்ஸ்மேன்ல வந்து வேற பேட்ஸ்மேன் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது சஞ்சு சாம்சன். இது அதுக்கு ஐடியா ஷாட் செலக்சன் தானே சரி, அவர் அடிக்கிற ஷாட்ஸ் கூட வந்து எல்லாமே அவுட் ஆஃப் கிரவுண்ட் தான் போகுது. அதே போல வந்து கேப்ல கரெக்டா போகுது, அவரோட டிரைவ்ஸ்லாம் வந்து கரெக்டா கேப்ல போகுது. இது வந்து இதோட என்ன சிச்சுவேஷன்னா இவர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்ற ஒரு பெரிய ஒரு இண்டிகேஷன் சொல்லிக்கலாம். அடுத்தது ராபின் ஊத்தப்பா, அவரோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதே போல அவரோட அதாவது முந்த நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ராபின் ஊத்தப்போட சஜஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்றாங்க. ராகுல் டெவாட்டி நல்லா ஆடினதுக்கு கூட காரணம் வந்து ராபின் ஊத்தப்பாவோட சஜஷன்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க போல. அவரை வந்து என்ன மாதிரி கேட்ச் எல்லாம் பிடிச்சதுக்கு யாராவது அப்ரிசியேஷன் பண்ணுவாங்களான்ட்டு அந்த வெறித்தனத்துல வந்து போன மேட்ச்ல வந்து அடிச்சு காட்டினார் பாத்தீங்கன்னா. அவர் சொன்னாரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ சொன்னாரு, அதாவது நான் வந்து இந்த மாதிரி ஃபீல்டிங்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணா கூட வந்து ஒரு இது கூட இல்ல, அதாவது என்கரேஜ்மெண்ட் இல்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த இது இருந்துச்சு, அப்படியே உள்ள நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்ட்டு. அது சம கிளிக் ஆகி அவர் வந்து 30 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஒரு ஓவர்ல. சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நன்றி தெய்வமே அந்த ஒரு பால் அடிச்சதுக்கு. அப்புறம் ஸ்ரேயஸ் கோபால், டாம் குரான், சாம் குரான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அவரோட தம்பி, அவரே சுத்தி குழந்தை, அவர் இன்னும் சுத்தி குழந்தை. அப்போ அப்புறம் ஜோப்ரா ஆர்ச்சர், போன மேட்ச்ல போலிங் நல்லா போட்டிருக்காரு ஜோப்ரா ஆர்ச்சர். இந்த தடவை வந்து போலிங் எப்படி பண்ணுவாரு, எப்படி விக்கெட் எடுப்பாரு பாத்தே ஆனோம், ஏன்னா அவர் தான் வந்து கீ போலர் சொல்லிக்கலாம் ஃபாஸ்ட் போலிங்ல. அன்கித் ராஜ்புட் ஆடுற மாதிரி இருக்கு, ஒருவேளை ஆரோன் வருண் ஆரன் ஆடலனா அன்கித் ராஜ்புட் ஆடுற மாதிரி இருக்கு. அப்புறம் ஜெயதேவ் உன்னட்கர் மறுபடியும் ஆட போறாங்க, காஸ்ட்லி பிளேயர் இல்லையா ஒரு காலத்துல. சோ ஜெயதேவ் உன்னட்கர் எப்படி ஆட போறாரு, ரொம்ப பிரஷர் இருக்கு வருண் ஆரனுக்கும் ஜெயதேவ் உன்னட்கருக்கும். சோ அவங்க எப்படி ஆட போறாங்கன்ட்டு இந்த மேட்ச்ல ரொம்ப குரூஷியல், ஏன்னா இந்த மேட்ச் சரியாலனா அடுத்த போலர்ஸ் கூட ரெடியா இருக்காங்க. பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த போலர்ல கார்த்திக் தியாகி, ஆகாஷ் சிங் இவங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சரி, அடுத்தது வந்து நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பாத்திரலாம். ஆமா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா சுப்மான் கில் வந்து இருக்கிற மேட்ச் வந்து ஓபனிங் ஆனாலும் சரி நல்லா ஆடினார் போல. அவருக்கு காம்பினேஷன் சொல்லி நாராயண் ஸ்வாஷ் பக்லிங் பேட்ஸ்மேன், அப்புறம் பிஞ்ச் ஹிட்டர் கூட சொல்லிக்கலாம். ஸ்டார்டிங்ல இறக்கி விட்டா அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அடுத்த இன்னொரு யூஸ் பண்ணி ஆடுவார், பவர் பிளே யூஸ் பண்ணுவார், இன்னொரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இறக்கி விடலான்னு பாக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சுனில் நாராயண் வந்து ஸ்பின் போடுவார், அவர் ஸ்பின் வேரியேஷன் சொல்லவே தேவையில்ல, நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு, ஃபிங்கர் பால் கூட வச்சிருக்காரு, அதனால வந்து பாத்தீங்கன்னா கேரம் பால். அதனால வந்து இந்த காம்பினேஷன் வந்து கரெக்டா கிளிக் ஆகுது அவங்களுக்கு, எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் எடுக்க. அப்புறம் தினேஷ் கார்த்திக் கேப்டன், நிதிஷ் ராணா அவரும் நல்லா தான் ஆடிருக்காரு, ஆனால் வந்து இப்போ இந்த மேட்ச்ல வந்து நம்பர் டூல இறங்கினா கரெக்டாக இருக்கும், ஏன்னா நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும். ஆயின் மார்கன் அவர் வந்து போன மேட்ச்ல ஓரளவுக்கு பரவாயில்ல சப்போர்ட்டிங் இன்னிங்ஸ் கொடுத்துருந்தார். ஸோ ஆயின் மார்கன் வந்து நின்னார்னா கண்டிப்பாக வந்து மிடில் ஆர்டரில் நிறைய ரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தினேஷ் கார்த்திக், ஆயின் மார்கன் தான் கீ பேட்ஸ்மேன் சொல்லிக்கலாம். நிதிஷ் ராணா கூட வந்து ஒருவேளை வந்து மிடில் ஆர்டரில் வந்து நின்னார்னா கண்டிப்பாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆண்ட்ரூ ரசல் நல்ல ஆல்ரவுண்டர், பேட் கமின்ஸ், கமலேஷ் நகர் கோட்டி, சிவம் மாவி, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. இந்த மாதிரி வந்து நம்ம லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லிக்கலாம், அதாவது என்னன்னா இது
தினேஷ் கார்த்திக் இருக்கார் இல்லையா, தினேஷ் கார்த்திக் வந்து நீ கண்டிப்பா ஃபார்முக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு, அவரை பத்தி ஏதாவது ரெண்டு வார்த்தை ஷார்ட்டா சொல்லியிருந்தேன். தினேஷ் கார்த்திக் கண்டிப்பா இந்த டீம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவார் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செகண்டரினு சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த டீம் வந்து கேகேஆர் டீம் இந்த மேட்ச் ஜெயிச்சானோ வேற வழி இல்லை. அதனால வந்து கேகேஆர் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா வந்து அவரோட கேப்டன்சி எப்படி இருக்கும் பாத்துக்கலாம். இந்த பிரஷர் அவங்க எடுக்காம அவர் ஃபோக்கஸ் பண்ணி அவரோட பேட்டிங் கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா வந்து அவரோட இன்னிங்ஸும் வந்து ஸ்டெபிளா இருக்கும். ஏன்னா வந்து பேட்ஸ்மேன் வந்து அவரு ஸ்டேபிள் பேட்ஸ்மேன் தான், ஷார்ட்ஸ் அடிக்கிற பேட்ஸ்மேன் இல்ல. அதனால வந்து நின்றுட்டு சிங்கிள்ஸ் டபுள்ஸ் மட்டும் அடிச்சா போதும். அதனால தினேஷ் கார்த்திகோட இது லாஸ்ட் ஒரே ஒரு லைன் விராட் கோலி என்ன சொன்னாருன்னா, சஞ்சீவ் சாம்சன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இது வரைக்கும் எவ்வளவு வருஷம் ஆட போற இனிமேட் கிரிக்கெட்னு கேட்டா சஞ்சீவ் சாம்சன் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட போறேன்னு போல. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா விராட் கோலி ஒரு சஜஷன், நீ வந்து 10 வருஷம் ஆட போறல, அந்த 10 வருஷம் உயிர் கொடுத்த ஆடு நல்லா ஆடுவேன், நல்ல மேல வருவேன். கண்டிப்பா சஞ்சீவ் சாம்சனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேற லெவல் பேடிங் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பக்கம் வந்து ஜெயிச்சாகணும் என்ற வரியோட ஒரு டீம், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தொடர் வெற்றியோட ஒரு டீம். ஸோ இந்த ரெண்டு டீம் வந்து இன்னைக்கு மோத போகுது. இந்த டீம் வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கும், நாளைக்கு மேட்சை பத்தியும் நாளைக்கு நிகழ்ச்சி பண்ணலாம். ஸோ இத்தோட நாங்கள் கிளம்ப நேரம் வந்துருச்சு, மீண்டும் நாளை உங்களை இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்கு நான் உங்கள் கீர்த்திவாசன், நான் விஜய், இது நம்ம ஏரியா.